வணக்கம் நண்பர்களே, எப்போதும் போல இந்த பதிவுல மிக மிக முக்கியமான ஒரு டாபிக் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். என்ன டாபிக் அப்படின்னா, நேத்து டெல்லியில வந்து ஒரு மிக முக்கியமான பரபரப்பான ஒரு அரசியல் ஆலோசனை வந்து நடந்திருக்கு. என்ன ஆலோசனை? தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சரத்பவார் அவர்கள் தலைமையில அந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. செய்தித்தாள்கள்ல சில செய்திகளை வந்து படிக்க முடிஞ்சிச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்துல வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது அணி அமைக்கிறது குறித்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து மறுத்திருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மூன்றாவது குறித்து எந்த ஒரு பேச்சும் வந்து நாங்க வந்து பேசல அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒருவேளை மூன்றாவது அணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது யாருக்கு சாதகமா இருக்கும், யாருக்கு பாதகமா இருக்கும் அப்படிங்கறத ஷார்ட் டேர்ம் ஸ்வீட்டா வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆலோசனை கூட்டத்துல மொத்தம் எட்டு கட்சிகள், அரசியல் கட்சிகள் வந்து கலந்துகிட்டாங்க. அந்த எட்டு கட்சிகள்ல மிக முக்கியமான கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, அதுக்கடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாடி கட்சி போன்ற கட்சிகள் வந்து அந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து இருக்காங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மூன்றாவது அணி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா போகும் அப்படின்னா, இரண்டாவது அணியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா போறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்ப வந்து பிஜேபி இருக்காங்க அப்படின்னா, பிஜேபி 10 வருடங்களாக வந்து ஆட்சியில் இருக்காங்க. பிஜேபி உடைய ஓட் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே தான் இருக்கும். ஆனா பிஜேபி எதிரான வாக்குகள் இருக்குல்ல, அது வந்து காங்கிரஸ் உடைய கூட்டணிக்கும் இந்த மூன்றாவது அணிக்கும் பிரியறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மூன்றாவது அணி அமைஞ்சிச்சுன்னா ஒருவேளை ரெண்டு அணி தான் இருக்கு, ஒன்னு பிஜேபி தலைமையிலான கூட்டணி, இன்னொன்னு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அப்படின்னா, பிஜேபி எதிரான வாக்குகள் அப்படியே காங்கிரஸ் கூட்டணிக்கு போகும். இப்ப மூன்றாவது அணி வந்துச்சு அப்படின்னா அந்த வாக்குகள் பிரியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது ஒண்ணு, இது காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக் அமையும். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா யார வந்து முன்னிறுத்த போறாங்க அப்படிங்கறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்ப பிஜேபி அப்படின்னா 10 வருடங்களுக்கு பிறகும் நரேந்திர மோடி அவர்கள் பிஜேபி கூட்டணியில ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஎம் கேண்டிடேட்டா கண்டிப்பா இருப்பாரு வரக்கூடிய தேர்தலையும். இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காங்கிரஸ்ல ராகுல் காந்தி அவர்களை பிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்துறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப இந்த மூன்றாவது கூட்டணியில வந்து, மூன்றாவது அணியில வந்து யாரு பிஎம் கேண்டிடேட்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மூன்றாவது அணியை வந்து ஆர்கனைஸ் பண்றது, அரேஞ்ச் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க இருக்காரு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஜூன் 11ஆம் தேதி சரத்பவார் அவர்கள்ட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு ஆலோசனை வந்து நடத்தினாரு. அதுக்கடுத்து நேற்றைய முன்தினம் கூட பார்த்தோம் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சரத்பவார் அவர்கள்ட்ட சில ஆலோசனை வந்து நடத்திருக்காராம். அதுக்கப்புறம் தான் வந்து சரத்பவார் அவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு வந்து அழைப்பு வந்து விட்டுருக்காரு, வந்து நீங்க வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து அழைப்பு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த கட்சிகள் எல்லாம் வந்து அந்த ஆலோசனைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் யாரை முன்னிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, மம்தா பானர்ஜி அவர்களை பிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மம்தா பானர்ஜி அவர்களை பிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தினா அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சாதகமா இருக்கும் அப்படிங்கறத பாக்கலாம். இப்ப மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு கட்சி அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப இந்த மேற்கு வங்காளத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 22 தொகுதிகளை வந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து ஜெயிச்சாங்க. பிஜேபி வந்து 18 தொகுதிகளை வந்து ஜெயிச்சாங்க. ஒருவேளை வந்து மேற்கு வங்காளத்துடைய மம்தா பானர்ஜி அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னா, அது மேற்கு வங்காளத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கம்ப்ளீட் ஸ்வீப் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா ஒரு மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, மேற்கு வங்காளம் தவிர பிற இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா, மைனஸ் பாயிண்டா போறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப உத்தரப்பிரதேசத்துல வந்து மம்தா பானர்ஜி அவர்களை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளான காரணம் தான். இப்ப வந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மாநில கட்சி, ஒரு ஸ்டேட் பார்ட்டி, நாட் அ நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி வந்து கிடையாது. இப்ப பிஜேபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பிஜேபி வந்து ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி. ஆனா இந்த மூன்றாவது அணியில வந்து நிறைய மாநில கட்சிகள் வந்து இருக்காங்க. அப்ப மாநில கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா முன்னிறுத்தப்பட்டாங்க அப்படின்னா, அது தேசிய அளவுல எந்த அளவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இப்ப மேற்கு வங்காளம் தவிர பிற மாநிலங்கள்ல வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவா, டிராபாக்கா அந்த கூட்டணிக்கு அமைறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பிஜேபி வந்து எப்படி வந்து கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கறது மிக முக்கியமான ஒரு கேள்வி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இப்ப மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மகாராஷ்டிரால வந்து இப்ப வந்து மாநில கட்சியாக இருக்கிறது என்னென்ன, யார் வந்து அங்க ஆட்சியில் இருக்கிறது அப்படின்னா, சிவசேனா கட்சி, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ்.
இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து வந்து மகாராஷ்டிரால வந்து கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல முன்னாடியில இருந்து பாஜகவும் சிவசேனாவும் தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கூட்டணி, ரொம்ப ஒரு நெருங்கிய கூட்டணியா வந்து இருந்தாங்க. ஆனா நடந்து முடிந்த அந்த சட்டப்பேரவை தேர்தல் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு முதலமைச்சரா வந்து உள்ள வந்து உட்காடுறது அப்படிங்கறதுல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருடைய கூட்டணி வந்து பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து தேசியவாத காங்கிரசும் காங்கிரசும் வந்து சேர்ந்து இப்ப வந்து கூட்டணி வந்து அமைச்சிருக்காங்க. சமீப காலமாக தொலைக்காட்சிகள் மற்றும் செய்தித்தாள்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து சில பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்குது. ரெண்டு பேருக்குடைய அந்த கூட்டணி வந்து மறுபடியும் வந்து இப்ப புதுப்பிக்கிறதுக்கு வந்து நிறைய வேலைகள் வந்து நடந்துருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்ம செய்திகள்ல வந்து படிக்க முடியுது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சிவசேனாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து உத்தவ் தாக்கரே அவர்களுக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல வந்து மறுபடியும் சிவசேனா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு பிரத்யேகமாக அந்த கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால வந்து பிஜேபியும் சிவசேனாவும் கூட்டணி வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இந்த பக்கம் வந்து ஆந்திராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆந்திரால வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களோட பிஜேபி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பிஜேபி உடைய கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, இதுவும் வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து பழையபடி வந்து அதிமுக பிஜேபி எல்லாம் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா திமுக இருக்காங்க பாத்தீங்களா, திமுக வந்து எந்த கூட்டணியில வந்து சேரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? இப்ப மூன்றாவது அணி அமைஞ்சிச்சு அப்படின்னா, திமுக வந்து மூன்றாவது அணியில சேருமா இல்ல இரண்டாவது அணியில சேருமா, காங்கிரஸ் உடைய கூட்டணியில சேருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இந்த மதில் மேல் பூனை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் போறதா இல்ல அந்த பக்கம் போறதா, அது மாதிரிதான் ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பக்கத்து மூன்றாவது அணி பக்கத்தை இழுக்கிறதுக்கு வந்து அவர் வந்து சில முயற்சிகள் எடுப்பாரு அப்படின்னு கணிக்கப்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிம்பிளான காரணம் தான், இப்ப நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, திமுகவுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனம் வந்து வேலை பார்த்தாங்க. அதே நிறுவனம் தான் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு மேற்கு வங்காளத்தில் வந்து வேலை பார்த்தாங்க. சோ அதன் காரணமாக அந்த கான்டாக்ட் இருக்கிறதுனால பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுகவை வந்து மூன்றாவது அணிக்கு இழுப்பாங்க அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து பேசப்படுது. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்த மூன்று அணிகளாக வந்து பிரிஞ்சாங்க அப்படின்னா, அந்த மூன்று அணிகள் பிரியிறது அப்படிங்கிறது பிஜேபியும் பிஜேபியோட கூட்டணிக்கும் அது ஒரு மிகப்பெரிய சாதகமா இருக்கும், அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா இருக்கும் அப்படிங்கறத பெரிய பெரிய எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க. ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து காங்கிரஸும் மற்றும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாவது அணியும் பிரிக்கும். அதன் காரணமாக ஈஸியா வந்து பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். யாரு வந்து மறுபடியும் பிரைம் மினிஸ்டர் ஆறதுக்கு நீங்க வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னு உங்க மனசுல பட்டுச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.